Hi viewers, welcome back to Chitu's Cooking. இன்றைக்கி நம்ம சேனலில் மூணு டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். இது கிட்ஸ் ஸ்பெஷல். இன்றைக்கி வந்து ப்ரெட்டும் எக்கும் வச்சு செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரெசிபி வந்து ப்ரெட் வச்சு செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த ரெசிபிக்கு ஒரு பவுலில் பெரிய வெங்காயமே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு, அது கூட பழுத்த தக்காளி அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு, அது கூட கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்க்கலாம். நீங்கள் மிளகாய் பொடி தேவையில்லைன்னா நீங்கள் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். மல்லி இலையை குட்டி குட்டியாக வெட்டி போட்டுட்டு, அப்புறம் ஒரு ஸ்பூனு புளிக்காத தயிர், அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ரவை சேர்க்கலாம். வறுத்த ரவையும் சேர்க்கலாம், நீங்கள் வறுக்காத ரவை எதனாலும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு, இதை வந்து சைடில் ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். அப்புறமா 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட் எடுத்துட்டு, இந்த ப்ரெட்டில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த மிக்சர் அதை வந்து நல்லா எல்லா சைட்ஸும் ஈவனாக தடவிக்கணும். 2 ப்ரெட்லேயும் அந்த மாதிரி தடவி எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு இது தான் நம்ம இப்போ டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ 2 ப்ரெட்லேயும் நல்லா ஈவனாக தடவி எடுத்த பிறகு நம்ம இதை வந்து என்னென்னா ஒரு தவா வச்சு டோஸ்ட் பண்ண போகிறோம், இல்லைனா தோசைக்கல் எதுனாலும் இங்கே டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு தவா தான் யூஸ் பண்ணுறேன். தவாவில் ஆயில் இல்லைன்னா பட்டர், நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த இந்த ப்ரெட்டு அதை போடுறேன். தவா கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2 ஸ்லைஸ் போடலாம், இல்லைனா ஒன்று ஒன்றா போட்டுடுங்க. எந்த சைடு வேகணுமோ அதை போட்டு வைக்கணும். கம்ப்ளீட்டாக சிம்மில் இருக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்த ரவா, ஆனியன் இதெல்லாம் நல்ல ஒரு மாதிரி க்ரன்ச்சினஸ் நல்லாயிருக்கும் அந்த லேஸாக வேக விட்டு எடுக்கும் போது. ஸோ நான் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இந்த சைடு வேகணும், அவ்வளோதான். அப்புறமா அதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிபியும் இதே மாதிரி ஒரு ப்ரெட் வச்சு தான் செய்ய போகிறோம், பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ரெசிபிக்கு ஒரு பிளேட்டில் ப்ரெட் எடுத்துக்கிறோம். அதுக்கு மேலே வந்து சீஸ் ஸ்லைஸ் எடுத்துக்கிறோம். சீஸ் ஸ்லைஸ் வந்து அப்படியே சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஸ்லைஸாகவே இருக்கும். ஒரு பேக்கில் 5 ஸ்லைசஸ் இருக்கும். ஸோ அதை நடுவில் வச்சுட்டு இதை வந்து அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் வச்சுட்டு சாண்ட்விச் மாதிரி 2 ப்ரெட் வச்சுட்டு கட் பண்ணிக்கிறோம். 2 பீஸாக கட் பண்ணுறதோட 4 பீசஸாக கட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணிவிட்டு ஈஸியாக இருக்கும், ப்ரெட்டும் சாஃப்டாக இருக்கும். உள்ளே வச்சுக்க நம்ம சீஸ் ஸ்லைஸும் வந்து சாஃப்டாக இருக்கும்னா ஈஸியாக கட் ஆயிரும். அப்புறம் ஒரு பவுலில் ஒரே ஒரு எக்கு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கணும், வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அடித்து எடுத்துட்டு, இந்த எக்கு மிக்சரில் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரெட்லெஸ் ஸ்லைஸு ஒன்று ஒன்றா நம்ம டிப் பண்ணுறோம். டிப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தவாவில் போட்டு எடுக்கிறோம். ஸோ தவாவில் நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் தவாவை லேஸாக சிம்லே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம். பட்டர் சேர்த்து இந்த ஒவ்வொரு ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டை போட்டு எடுத்துக்கணும். தவாவில் எல்லா பீசஸும் இந்த மாதிரி நம்ம
போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். டோட்டலாக நம்ம வந்து தவா வந்து சிம்மில் தான் வைக்க போகிறோம், ஏன்னா நம்ம வேறு எதுவுமே இதில் சேர்க்கலை, ஜஸ்ட்டு எக்கை தான் டிப் பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸியாக கருகிறோம். நம்ம ரோஸ்ட் எடுக்கவும் ரொம்ப டைம் எடுக்காது, 1 மினிட் போதும் ஒன் சைடுக்கு. ஸோ ஒன் சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுனா திருப்பி போட்டுக்கலாம் அதை, அதுவும் ஜஸ்ட் 1 மினிட் போதும், ஈஸியாக நமக்கு ரோஸ்ட் ஆகிரும். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் டெக்ஸ்சர். திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். ஒவ்வொரு பீஸாக வெளியில் எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். இதை ஒரு பவுலில் வச்சு குட்டிஸ் கொடுக்கும்போது டொமேட்டோ சாஸ் இல்லைனா கெச்சப் கூட நம்ம அதை சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி வந்து டொமேட்டோ வச்சு தான் பண்ண போகிறோம். நல்லா ரைப்பனான பழுத்த தக்காளியை எடுத்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக ரிங் ரிங்காக கட் பண்ணிக்கிறோம். ரொம்ப பழுத்த தக்காளி வெட்டினாலும் இங்கே ஓவர் ஜூஸி ஆயிரும். ஸோ மீடியமாக இருக்கணும், காயாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அதை எடுத்து நம்ம வந்து டீசீட் பண்ணுறோம், அதாவது அதில் உள்ள சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறோம். சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி இந்த ரவுண்ட் வந்து கட் ஆகாத மாதிரி அப்படியே டீசீட் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணாலும் ஓகே, நான் வந்து நைஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். எடுத்துகிட்டு அந்த சீட்ஸ் எதுவும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, அந்த சீட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஃப்ளஷ்ஷை ஜூஸியை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரிங்ஸ் வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆகாமல் எல்லா ரிங்ஸும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஜூஸி பார்ட்டை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்ல ஃபைன் பீஸாக கட் பண்ணிட்டு ஒரு பவுலில் ஒரே ஒரு எக்கை வந்து நம்ம நல்லா உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட அந்த கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ இதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட் தேவை. ஸோ இந்த இடத்துல வந்து பைண்டிங் ஏஜென்ட்டாக வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கடலை மாவு வந்து இந்த ஆக்டர்ஸ் பைண்டிங் ஏஜென்ட் நம்ம அந்த டொமேட்டோ அந்த எக்கு அந்த இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கடலை மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தவா வந்து ஹீட் பண்ணணும். தவாவை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லைனா ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்து நல்லா எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தவாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ரிங்ஸ் பொட்டட்டோ ரிங் இருக்குல்ல அதை வைக்கிறேன். ஸோ நான் இங்கே ஒரு டொமேட்டோ தான் எடுத்தேன், அதனால் 4 ஸ்லைசஸ் தான் வந்தது, ரிங்ஸ் வந்தது. இப்போது லேசாக ஒரு 1 மினிட் ஆனோடனே என்ன பண்ணணும்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்சரை ஒரு ஸ்பூனால் இந்த ரவுண்டில் வந்து ஃபில் பண்ணுறோம். எக்ஸீட் ஆக வேண்டாம், கரெக்டாக அப் டு த டாப் வந்து இது பண்ணுறோம். ஸோ இதுவும் சீக்கிரமாக நமக்கு வந்து ரோஸ்ட் ஆயிரும். ஸோ சிம்லே இருக்கட்டும் ஃபுல்லாகவே, பார்க்குறதுக்கே அப்படி ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 1 to 2 மினிட்ஸ் கழித்து என்ன பண்ணுறோம், அதை ரிமூவ் பண்ணுறோம். கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறோம், ஸ்பேச்சுலாக வச்சு ரிமூவ் பண்ண முடியல. ஸோ நான் நைஃப் யூஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ணேன். நீங்கள் அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க, கீழே வந்து பிடிக்காது, ஐ மீன் பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக திருப்பி போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி திருப்பி போட்டு இதுவும் ஒரு 1 மினிட் போதும், எக் மட்டும்தானே அதெல்லாம் சீக்கிரமாகவே நமக்கு இதாயிரும், குக் ஆகிரும். ஸோ 1 மினிட் கழித்து இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சித்தூஸ் குக்கிங்.